Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about Kafka art teacher. So, in this section, replica is what we will talk about. First of all, replica is what we will talk about. Duplicate data. For example, Kafka cluster is a topic. Messages are published. So, on the published topic messages, we will duplicate. Replicate. For example, you have a university certificate. You have a Nareya Xerox certificate. For example, suppose original certificate is a problem, we apply duplicate. So, one fault tolerance. We will continually serve our customers. இப்போ சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் டேட்டா. ஸோ வந்து காஃப்கா ரெப்ளிகாஸ் வந்து காப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் சர்வர்ஸ்க்கு வந்து அதை காப்பி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து டேட்டா வந்து டூப்ளிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஏன்னா ஒரு சர்வர் இல்லைனா புரோக்கர் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு ஒரு சர்வர் வந்து டேக் ஓவர் பண்ணி கண்டினியூஸாக சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மூணாவது பாயிண்ட், லீடர் ரெப்ளிகா மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃப்காவில் வந்து ஒரு ரீடர் ரெப்ளிகா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபாலோவர் ரெப்ளிகா இருப்பாங்க. ஸோ லீடர் ரெப்ளிகா, ஃபாலோவர் ரெப்ளிகா. ஸோ லீடர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னென்னா, அந்த மாடியூல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் ரிக்வஸ்ட் அவங்களுக்கு தான் வரும். அவங்க ரைட் பண்ண பிறகு மற்ற ஃபாலோவருக்கு வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டேட்டாவை, சரிங்களா? ஸோ லீடர் ஹேண்டில்ஸ் ரைட் அப்படின்னு அர்த்தம்னா, லீடருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிஷனில் எழுதக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் வரும். அதுக்கப்புறமா ஃபாலோவர்ஸ்க்கெலாம் அவங்க ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர் சிங்ஸ் டேட்டா. ஸோ ஃபாலோவரோட வேலை என்னென்னா, லீடர்கிட்ட பேசி எனக்கு டேட்டாவை கொடுன்னு சொல்லி அவங்க சிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ISR அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபாலோவர் ரெப்ளிகாஸ் தட் ஆர் காட் அப் வித் அ லீடர் ஆர் இன் கால் இன் சிங்க் ரெப்ளிகாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீடர் இருக்காங்க, மூணு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இந்த மூணு ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, லீடர்கிட்ட பேசி எனக்கு டேட்டாவை கொடுன்னு சொல்லி அவங்க வாங்கி தன்னுடைய இதில் தன்னுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இன் சிங்க் ரெப்ளிகாஸ். இன்னொரு விஷயம், எலெக்ஷன் மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீடர் ரெப்ளிகா வந்து ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா, காஃப்காவுக்கு தெரியும் எந்த ஃபாலோவரை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் லீடர் ரெப்ளிகா வந்து ஃபெயில் ஆனாங்கன்னா இன்னொரு ஃபாலோவர் ரெப்ளிகாவுக்கு வந்து லீடர் பொசிஷனை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் மெக்கானிசம். ரெப்ளிகா லேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், லீடர் ரெப்ளிகாக்கிட்ட வந்து டேட்டா இருக்கும், ஃபாலோவர் ரெப்ளிகா அதை காப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது உடனே காப்பி ஆகுமா தெரியாது. மேபி நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கலாம், இல்லை ப்ராசஸிங் இஷ்யூ இருக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் லேக் இருக்கும். ஆக்சுவலாக லீடர்கிட்டேருந்து ஃபாலோவருக்கு ரெப்ளிகாவுக்கு வந்து டேட்டா போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா, ரெப்ளிகாவில் கொஞ்சம் லேக் இருக்கும். இதுதான் வந்து ரெப்ளிகா லேக்னு சொல்கிறாங்க. கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரபிள் ரெப்ளிகேஷன். அதாவது நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் பர் பார்ட்டிஷன் நம்மளால் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒரு பார்ட்டிஷனுக்கு எத்தனை ரெப்ளிகா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட். உங்களோட பிஸ்னஸை பொறுத்து, உங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்திருக்கு, அதை உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரொம்ப சிம்பிளாக ரெப்ளிகானா என்ன, ஃபால்ட் டாலரன்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெயினாக வர நம்மளுக்கு டாபிக் மெசேஜஸை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தேட் ஒரு புரோக்கர் ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு புரோக்கர் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும், இன்னொரு காப்பி வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து ரெப்ளிகா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பை பாய்.